வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். இத்தாலியில் ஒரே நாளில் 1000 பேர் இறந்தனர். இத்தாலியில் கொரோனா நோய் தொற்றுக்கு வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 1000 பேர் இறந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவியதில் இருந்து தினசரி அதிகமானவர்களின் உயிரிழக்கும் நாடுகளில் வரிசையில் இத்தாலி முன்னிலையில் உள்ளது. புகைப்பிடிப்பவர்களுக்கு கரோனா நோய் தொற்று பாதிப்பு அதிகம். புகைப்பிடிப்பவர்களுக்கு கரோனா வைரஸ் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிப்பு. இவர்களுக்கு தொண்டை வழியே கிருமிகள் எளிதில் நுரையீரலை தாக்கும் அபாயம். அடுத்த முக்கிய செய்தி. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கும் அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மேத்யூ ஹான்காருக்கும் கரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்பது வெள்ளிக்கிழமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த முக்கிய செய்தி. தமிழகத்தில் கரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39 உயர்வு. தமிழகத்தில் மேலும் 9 பேருக்கு வெள்ளிக்கிழமை கரோனா நோய் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தின் அந்த கரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39 அதிகரித்துள்ளது. அடுத்த முக்கிய செய்தி. கரோனா நோய் தொற்று சீனாவை விஞ்சி அமெரிக்கா முதலிடம். அமெரிக்காவில் புதிதாக 16,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அந்த நாடு சீனாவையும் நெஞ்சி முதலாவது இடத்துக்கு வந்துள்ளது. அடுத்த முக்கிய செய்தி. ஊரடங்கை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். முதல்வர் பழனிசாமியிடம் பிரதமர் வலியுறுத்தல். ஊரடங்கை கடுமையான முறையில் கடைபிடிக்க வேண்டுமென தமிழக முதல்வர் பழனிசாமியிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக வலியுறுத்தினார். அடுத்த முக்கிய செய்தி. தமிழக சிறைகளில் புதிய கைதிகளை 14 நாட்கள் தனிமைப்படுத்த உத்தரவு. தமிழக சிறைகளில் புதிதாக அடைக்கப்பட்டு வரும் கைதிகளை 14 நாட்கள் தனிமைப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த முக்கிய செய்தி. சிக்கிமில் ஒரு தொற்று கூட இல்லை. 3,269 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர். நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சிக்கிம் சுகாதார அதிகாரி ஒருவர் கூறுகையில் இதுவரை ஒரு தொற்று கூட ஏற்படவில்லை என்று கூறினார். இவர்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அடுத்த முக்கிய செய்திகள். இந்திய நாட்டில் இதுவரை 18 பேர் உயிர் இழந்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று உலகளவில் வேகமாக பரவி வரும் நிலையில் நாட்டில் 17 பேர் இறந்துள்ளனர் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 724 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் 66 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அடுத்த முக்கிய செய்தி. ரயில்வே தனது ஊழியர்களிடமிருந்து ஒரு நாள் சம்பளத்தை கேட்டது. இந்திய ரயில்வே வாரியம் தங்களின் ஊழியர்களிடமிருந்து தங்களது ஒரு நாள் சம்பளத்தை பிரதமர் நிவாரண நிதிக்கு வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அடுத்த முக்கிய செய்தி. லாக்டவுன் காரணமாக இந்திய அரசாங்கம் தூர்தர்ஷனில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஒளிபரப்ப முடிவு செய்துள்ளது. தூர்தர்ஷனில் சனிக்கிழமை மீண்டும் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் என்ற புராண சீரியலை பொது கோரிக்கையின் பேரில் ஒளிபரப்ப உள்ளனர். இந்த தகவலை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். அடுத்த முக்கிய செய்தி. டென்னிஸ் வீரர் ஜோகோவிச் ₹8.3 கோடி நிதி உதவி. கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள ஏதுவாக ₹8.3 கோடி நிதி உதவி செய்துள்ளார் உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரர் ஜோகோவிச். அடுத்த முக்கிய செய்தி. 2020 ஒலிம்பிக் தகுதி பெற்றவர்கள் 2021 போட்டியிலும் நேரடியாக பங்கேற்கலாம். 2020 ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளோர் வரும் 2021 ஒத்திவைக்கப்பட்ட போட்டியில் தடையின்றி பங்கேற்கலாம் என இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில் அறிவித்துள்ளன. அடுத்த முக்கிய செய்தி. MS தோனியை சமூக வலைத்தளங்களில் கிண்டல் செய்ததற்காக அவருடைய மனைவி கடும் கோபம். மகேந்திர சிங் தோனி புனேவைச் சேர்ந்த ஒரு அமைப்புக்கு ₹1,00,000 உதவி வழங்க வெள்ளிக்கிழமை முடிவு செய்தார். குடும்பங்களுக்கு நன்கொடையாக இந்த தொகையை உதவியாக அறிவித்தார். இதையடுத்து சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் பலர் அவரை கிண்டல் செய்துள்ளனர். இதனால் மனைவி சாக்ஷி கோபமடைந்தார்.
அடுத்த முக்கிய செய்தி, எம்எஸ் தோனிக்கு T20 போட்டிகளில் விளையாட வாய்ப்புகள் வழங்கப்படும், கோச் பானர்ஜி அறிவிப்பு. 21 நாட்கள் லாக்டவுன் காரணமாக IPL போட்டி ரத்தானதை தொடர்ந்து தோனிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்று பலரிடம் சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் கோச் பானர்ஜி T20 போட்டிகளில் விளையாடுவதற்கு எம்எஸ் தோனிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியாக கூறினார். அடுத்த முக்கிய செய்தி, மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 131 புள்ளிகள் சரிவு. மும்பை பங்குச்சந்தையில் 3வது நாளாக ஏற்றம் கண்டு வந்த சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை 131 புள்ளிகள் சரிந்துள்ளன. அடுத்த முக்கிய செய்தி, இலவச சர்வீஸ் காலத்தை நீட்டிக்கிறது டாடா மோட்டார்ஸ். கொரோனா நோய் தொற்று பரவுதலை கட்டுப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தனது தயாரிப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இலவச சர்வீஸ் மற்றும் உத்தரவாத காலங்களை நீட்டிக்க டாடா மோட்டார்ஸ் முடிவு செய்துள்ளது. அடுத்த முக்கிய செய்தி, ரூபாய் 33,000 தாண்டியது ஆபரண தங்கம். சென்னையில் வெள்ளிக்கிழமை 1 பவுன் ஆபரண தங்கத்தின் விலை 33,000 தாண்டியது. மேலும் இது போன்ற முக்கிய தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.